अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा दशकम् 22 அஜாமிலோ வாக்கியானத்தை வர்ணிக்கிறார். அஜாமிலோ நாம மஹீசுரஸ்புரான் சரண் விபோ தர்ம பதான் கிருஹாஸ்ரமி குரோ கிரா காணனமேத்ய திருஷ்டவான் சுதிருஷ்டசீலாம் குலடாம் மதா குலாம். முன்னால கிரகஸ்தாசிரமமான தன்னுடைய ஆசிரமத்துக்கு உண்டான தர்மங்களை அனுஷ்டித்து வந்தாராம் அஜாமிலன் என்கிற பிராமணன். அந்த பிராமணன் அப்பாவுடைய கட்டளைப்படி பூக்கள் புஷ்பங்கள் பழங்கள் சமித்துக்கள் தர்பைகள் எடுக்கிறதுக்காக காட்டு வழியா போகிறச்ச சுதிருஷ்டசீலாம் குலடாம் மதா குலாம். ஒரு வியாஜ சேஷ்டை பண்ண கூடினவளும் மத்தவால ஏமாத்துறவளும் அப்பேற்பட்ட ஒரு புஞ்சலி அப்படிங்கிற தன்னுடைய மதம் அதை வந்து மறந்து இருக்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடனா அந்த புஞ்சலி அப்படின்னா வேஷே பார்த்தாராம். ஸ்வத பிரசாந்தோபி ததாஹிருதாஷயஹ ஸ்வதர்ம முத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன் அதர்மகாரீ தசமீ பவன் புனஹ ததௌ பவன் நாமயுதே சுதேரதிம். ஸ்வத பிரசாந்தோபி ஸ்வதஹ அந்த அஜாமிலன் வந்து சரியா பார்த்தானா பிரசாந்தோபி பிரசாந்தமான ஒரு சுபாவமாயிருந்துதான். ஆனாலும் அந்த துஷ்டையான அவளுடைய வசத்துல அவளுடைய பிரேரணையினால தன்னுடைய தர்மம் அனுஷ்டிக்கிறதுலேருந்து மாறி அதர்மம் ஸ்வதர்மம் உத்ஸ்ருஜ்யதயா சமாரமன் அதர்மகாரி அதர்மச்சாரியரா மாறிட்டார் அதர்மச்சாரியானார் அப்படிங்கிறார். ஏன்னா சகவாசம் தானே முக்கியம், அது வந்து நல்ல வழிக்கு கொண்டு போறதா கெட்ட வழிக்கு கொண்டு போறதா அப்படிங்கிறது கூட இருக்கிறவாள் 90% இருப்பாளே அது மாத்திரத்துக்கு நம்மளுடைய சுபாவத்தை. அதே மாதிரி இந்த தர்மம் எல்லாம் அனுஷ்டித்துண்டு வந்த அந்த அஜாமிலன் என்கிற பிராமணன் திடீர்னு இந்த வேஷையை பார்த்து அவள் மேல ஆசைப்பட்டு அவளுடைய அந்த வசம் பிரகாரம் அந்த பிரேரணையினால அதர்மச்சாரியாயிட்டார். அந்த குலடை கூட வாழ்க்கையை நடத்தினாள். அவளுக்கு பிள்ளைகள் உண்டானதாம். ஆனா என்னவோ பகவான் அந்த தசமி பவன் புனக ததௌ பவன் நாமயுதே சுதேரதிம் ஏதோ தர்மம் பண்ண அந்த ஒரு வாசனை அந்த புண்ணியத்தினால பகவன் நாமதேயம் பகவானுடைய நாமத்தை ஒரு புத்திரனுக்கு போட தோணித்தான். அப்படி என்ன போட்டாரா நாராயணா அப்படிங்கிற வாத்சல்யமான அந்த பெயரை போட்டார். சமிருத்யுகாலே யமராஜ கிங்கரா பயங்கராம் ஸ்திரீன் அபிலக்ஷயன் பிரியா புராமணாத்வத் ஸ்மிருதி வாசனாபலாத் ஜுஹாவ நாராயண நாமகம் சுதம். சமிருத்யுகாலே மிருத்யுகாலத்துல உயிர் போற வேளையில பயங்கர ரூபிகளான பயங்கராம் ஸ்திரீன் மூணு யமகிங்கரன்மார வந்து நிக்கிறா அந்த உயிரை எடுக்கிறதுக்கு வேண்டி பாசக்கயிற வச்சுட்டு இருக்க மூணு யமகிங்கரர்கள். அவரை பார்த்து பயந்து போன அஜாமிலன் என்ன பண்ணினார் புராமணாத்வத்
ஸ்மிருதி வாசனா பலா சின்ன வயசுல பண்ணின பகவத் உபாசனையோட அந்த வாசனா பலாது அப்படின்னு எடுத்து சொல்றாரு இங்க நாராயண பட்டது. அந்த வாசனா சக்தினால தான் தன்னுடைய பிள்ளையான அந்த நாராயணா என்ற பெயரை, நிறைய பிள்ளைகள் இருக்கா அதுல அந்த சின்ன பிள்ளை மேல மட்டும் ஸ்னேகத்தை ஜாஸ்தி வைத்து அந்த பிள்ளைய ஞாபகம் வந்து அந்த பிள்ளைய கூப்பிடணும் அப்படின்னு தோணுறது. ஏன்னா வாசனா பலா அந்த பலம். சின்னத்துல ஒரு நாராயணா ஹரி அப்படின்னு ஒரு தடவை அது சொன்னோம்னா அந்த அந்த நாமம் நம்மளை எங்கேயாவது காப்பாத்து. அதே மாதிரி இந்த அஜாமிலன் என்கிற பிராமணனையும் காப்பாத்தித்தான். உள்ளே கூப்பிட்டாராம், ஜுஹாவ நாராயண நாமகம் சுதம் நாராயணா அப்படின்னு அந்த அந்த பிள்ளைய கூப்பிட்டார். துராசயஸ்யாபி ததாத்வ நிர்கத த்வதீய நாமாட்சர மாத்திர வைபவாத் புரோபிபேதுர் பவதீய பார்ஷதாஹ சதுரப்ருஜாஃ பீத பட்டா மனோஹரா. நாராயணா அப்படின்னு அந்த நாராயணனை கூப்பிட்டப்போ அஜாமிலன் வந்து துராச்சாரியா இருந்தாலும் அதர்மாச்சாரியா இருந்தாலும் அவன் வந்து சொன்ன அந்த பகவன் நாமத்தோட மகிமையினால மகாத்மியத்தினால ஆறு வந்தாராம். சதுர்பாகுக்கள் சதுர் நால் கைகளோட இருக்கிறவாளும், பீதாம்பரதாரிகளா இருக்கிறவாளும், அதிமனோகரமான ரூபம் இருக்கக்கூடியவாளும், பார்க்குறவாளை ஆனந்தப்படுத்துகிற ரூபம், பயமுடுத்துகிற ரூபம் கிடையாது, ஆனந்தப்படுத்துறக்கூட ரூபமான ஆறு வந்தா. பவதீய பார்ஷதாக பவதீய உங்களுடைய குருவாயப்பா உன்னுடைய பார்ஷதர்கள் அங்கே வந்தாலே அப்படின்னா விஷ்ணு தூதன்மார் அவா முன்னால ஆவிர் பவித்தார்கள் அப்படிங்கிறார். அமுஞ்ச சம்பாஷ்ய விகர்ஷதோ படான் அவனை அந்த அஜாமிலனை கயர் வைத்து கட்டி வலிக்க கூடின அந்த யமகிங்கிறாள்கிட்ட அந்த விஷ்ணு தூதர்கள் அஜாமிலனை காப்பாத்த வந்த அந்த விஷ்ணு தூதர்கள் பலாத்காரமா அவள்கிட்ட சொல்லி அஜாமிலனை விடுவித்தார். அந்த பாச கயர்லேருந்து விடுவித்த. அப்போ யமகிங்கிறாள்கள் என்ன சொன்னாலாம், ததீய பாபம் நிகிலம் நியவேதயன். அந்த அஜாமிலன் பண்ண சமஸ்த பாபத்தனுடைய கணக்க இவாள்கிட்ட கேப்பிச்சா சொன்னார்கள். அவர் சொன்னார், விஷ்ணு தூதர்கள் கேட்கிறார், அந்த எல்லா அவன் என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்காளோ அந்த பாவத்தினுடைய பெரிய ஜாமிதா அதை வந்து அழகா கேப்பிக்கிறார். பவந்து பாபானி கதம் து நிஷ்கிருதே கிருதேபி போ தண்டனமஸ்தி பண்டிதாஹ ந நிஷ்கிருதி கிம் விதிதா பவாதிருஷாம் இதி பிரபோ த்வத் புருஷா பபாஷிதே. அப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் விஷ்ணு தூதர்கள் சொல்கிறார், பண்டிதன்மாரே பண்டிதா அப்படின்னு அவளை கூப்பிட்டு, நீங்கள் சொன்ன பாவங்களுக்கு இவன் வந்து பரிகாரமாக ஹரிநாமத்தை சொல்லி பிராயஷ்சித்தம் பண்ணி விட்டானே. பவந்து பாப்பா நீங்கள் சொன்ன பாவத்துக்கு எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம் பண்ணி விட்டானே. அப்போது இந்த பிராயஷ்சித்தம் பண்ணினா ஒருவனை, அந்த பிராயசித்தம் பண்ணின ஒருவனை எதுக்கு தண்டிக்கணும், தண்டனமஸ்தி கிருதேபி போ எதுக்காக தண்டிக்கணும். பிராயசித்தம் பண்ணாம பாவத்தை பண்ணினவானா சரி தண்டிக்கலாம், இவாதான் பண்ணிட்டாளே. யம தர்மராஜாவோட கிங்கரர்களான நீங்கள் உங்களுக்கு இந்த பிராயசித்த விதி தெரியாதா அப்படிங்கிறா. இப்படியெல்லாம் பகவானுடைய கிங்கரர்கள் இது பிரபோத்வத் புருஷா பபாஷிரே உங்களுடைய அப்படின்னு குருவாயூரப்பனையே சொல்கிறார். அத்வத்து அத்வத்து உங்களுடைய கிங்கரர்கள் யமதூதரிடம் சொன்னார்கள். ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் விஹிதாவிரதாதய புனந்தி பாபம்
नलुनन्ति वासनाम् अनंत सेवा तु निकृन्तदिद्वयीम् इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे ശ്രുതി സ്മൃതിഭ്യാം ശ്രുതികളെയും സ്മൃതികളെയും ചൊല്ലപ്പെട്ട വ്രതങ്ങൾ വ്രതാദയ വ്രതങ്ങൾ പണ്ടവാളുടെ പാപം ഇല്ലാമ പണ്ടത് അല്ലവാ ശ്രുതികളിലെയും സ്മൃതികളിലും ചൊല്ലപ്പെട്ട അത് വ്രതങ്ങളെല്ലാം നമ്മൾ ആചരിത്തോമാനാൽ നമ്മളുടെ പാപം ഇല്ലാമ ആകും ആനാ ഇവ ചൊല്ലറ എന്നത് पुनंति पापं न लुनंति वासनां भगवत सेवे आगट्टुं भगवाने से कैंकर्यं पंडरदागट्टुं भगवाने नेनेत्ते नामंगल शुल्रदागट्टुं अदे वंदे एन्न पन्नुमां पापत्त मट्टुं नीकाद पुनंति पापं न लुनंति वासनां अंद पाप वासने अडियोड इल्लाम पंडरदु एन्न अदु पापं पन्ननं अप्पडिनु तोनरदे अंद वासने इरुक्के अंद वासने इल्लाम इरुंदा எகெயின் பாபம் உண்டாகாமல் இருக்கும்லவா அப்போ அந்த பாப வாசனையே அடியோடு இல்லாமல் பண்ணுறதாம் என்று இப்படி எதி பிரபோத்வத் புருஷாபபாஷியே விஷ்ணு தூதர்கள் அந்த யமகிங்கரர்கள்ட்ட சொன்னார் அனேன போ ஜன்ம சஹஸ்ர கோடி பிஹி கிருதேஷு பாபேஷு அபி நிஷ்கிருதி கிருதா யதக்ரஹீன் நாம பயாக்குலோ ஹரேஹே इदि प्रभो त्वत् पुरुषाभभाषिरे अनेन भो जन्म सहस्र कोडिभिः भयंद पोने इंद अजामिलन मरण कड़केल मरण उयिर पोर वेलेल परवशनागवो इलेना अल्लामलो वेरे इंद विदमावो इंद व्याजतकागवो एप्पडियो சொன்ன அந்த ஹரிநாமம் ஒண்ணு மட்டும் போதுமே ஹரேஹே அந்த ஹரிநாமம் ஒண்ணு மட்டும் போதும் அனேனபோ ஜென்ம சஹஸ்ர கோடி விகி ஆயிரம் கோடி ஜென்மங்கள்ல பண்ணின பாவத்தோடைய பிராயசித்தம் பண்ணிட்டானே அந்த ஹரிநாமம் ஒண்ணு எல்லாத்துக்கும் பிராயசித்தம் ஆயிடுதே அப்படின்னு இது பிரபோ த்வத் புருஷாபபாஷிரே இப்படி விஷ்ணு தூதர்கள் இந்த யமகிங்கரர்கள் கிட்ட சொன்னார் நிருணாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம் தஹத்ய கௌகான் மகிமாஸ்ய தாதிருஷஹ யதாக்னிரேதாம்சி யதௌஷதம் கதான் இதி பிரபோ த்வத் புருஷாவபாஷிரே புத்தியோடையோ இல்லையா புத்தி இல்லாமலோ புத்திபூர்வம் அல்லாமல் ஒருத்தன் விளையாட்டா எடுத்து இப்போ புத்தி இல்லாத ஒருத்தன் வந்து ஒரு விறகு எடுக்கிறான் விறகு எடுத்து தீய கொளுத்துறான் அது கத்தி எரியும் தானே அவனுக்கு புத்தி இருக்கா இல்லையான்னு எதுவும் பார்க்காது அந்த விறகு தீ கிட்ட வச்சோமானா அது விறகு கத்த தான் செய்யும் அதே மாதிரி ஒரு வியாதி வந்தது அந்த வியாதி வந்ததும் மாத்திரை சாப்பிட்டோமானால் வியாதி மாறும் அது எந்த உடம்புல இருக்கு இல்லைன்னா யாரு சாப்பிட்றா அது எதுவுமே பார்க்காது மருந்து சாப்பிட்டோமானால் வியாதி மாறதான் செய்யும் அதே மாதிரி பகவானுடைய நாமம் மனசில்லாம சொன்னா கூட அது மனுஷனுடைய பாபத்தை அடியோட இல்லாம பண்ணும் அது அதுதான் நாமத்தினுடைய வைபவம் இதெல்லாம் நாமத்தினுடைய மகாத்மியம் எல்லாம் விஷ்ணு பாஷதர்கள் அங்க சொல்லி கொடுத்துருக்கார் யமகிங்கரர்கள்ட்ட இப்படி அந்த நாமம் மனசில்லாம சொன்னாலும் சரி மனசோட சொன்னாலும் சரி நம்மளுடைய பாவத்தை இல்லாம பண்ணும் அப்படின்னு இது பிரபோ த்வத் புருஷாபபாஷிரே பவத் திரோஹிதே பவத் ஸ்மிருதிம் கஞ்சன காலமாச்சரன் பவத் பதம் பிராபி பவத் படைரசோ இப்படி விஷ்ணு பாஷதர்கள் சொன்னதும் யமகிங்கரர்கள் அந்தர்தானமானார் அப்போ என்னாச்சு பவத்படானாம் ச கணே திரோஹிதே உங்களுடைய பகவானே உங்களுடைய விஷ்ணு தூதர்களும் மறைந்தார்கள் அந்த வேளையில அப்போ இதெல்லாம் மாறு பார்த்துட்டு இருக்கா அஜாமிலன் பார்த்துட்டு இருக்கா
ஒரு தெரியாம தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்ட நாராயணா அப்படிங்கிற ஒரு பேருனால என்னுடைய இந்த உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. எனக்காக சிபாரிசு பண்ணியிருக்கா விஷ்ணு தூதர்கள். இப்பேற்பட்ட ஒரு விஷயம் அப்படி அந்த அஜ்ஞானம் விலகி ஞானம் வந்துடுத்து அஜாமிலனுக்கு. அஜாமிலன் என்ன பண்ணாளாம், பவத் ஸ்மதிம் கஞ்சன காலமாஜரன், கங்கா தீரத்தில் ஒரு க்ஷேத்திரத்தில் போய் பகவத் உபாசனையில் ஸ்ரத்தையாக இருந்தாராம். அதுக்கப்புறம் சமாதியில் இருந்த அவரை பகவத் ஸ்வரூபிகளான உங்களுடைய பகவானுடைய பார்ஷதன்மாரால் கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த ரூபசாமான்யம், பகவானுடைய ரூபசாமான்யமான அந்த விமானத்தில் ஏறி பரமபதமான வைகுண்டம் அடைஞ்சார் அப்படின்னு அஜாமிலனுடைய சரித்திரம். ஸ்வகிங்கராவேதன சங்கிதோயமஹ த்வதங்கிரி பக்தேஷு ந கம்யதாமிதி ஸ்வகீய பித்யான சிசிக்ஷதுச்சகைஹி சதேவ வாதாலயநாத பாஹி மாம். அதுக்கப்புறம் இந்த யமகிங்கரர்கள் அவளுடைய சுவாமியான யமதர்மராஜாட்ட போய் நடந்த விஷயங்கள்ல சொன்னார். இப்படியெல்லாம் நடந்தது, விஷ்ணு பரிஷதர்கள் வந்தார்கள், அவர் வந்து பாபத்தினுடைய பலன் எல்லாம் பாபம் பண்ணதுக்கு ஹரி அப்படிங்கிற ஒரு நாமம் சொன்னாலே போதும் பிராயசித்தம் ஆகிடும், இப்படியெல்லாம் நடந்த விஷயங்கள் அச்சட்டா அங்கே வந்து இவர் யமகிங்கரர்கள் யமராஜாட்ட சொல்லின்றத சொல்லி முடித்ததும் தன்னுடைய கிங்கரர்கள் பண்ணின அபராதத்தினால கவலைப்பட்டாராம் யமராஜா. இன்னொட்டு எழுந்து சொன்னாராம், கட்டளை போட்டாராம், இனிமே பகவத் பாதாரவிந்தத்தில் பக்தராக இருக்கிறவா, பக்தி பண்ணக்கூடியவா, நாமம் சொல்லக்கூடியவா, அவா பக்கத்தில் போகவே போகாதே, அந்த இடத்துக்கே போகாதே என்று கட்டளை போட்டாராம். இப்படி ரொம்ப விசேஷமான அஜாமிலனுடைய சரித்திரம், நாம வைபவத்தை கூறக்கூடிய சரித்திரம். ரொம்ப பாபியான அஜாமிலன் கூட பகவத் காருண்யத்தால் நல்ல வழிக்கு கொண்டு போய் மோட்சத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணின பக்தவத்சலனான குருவாயிருப்பா வாதாலயநாதா பாஹிமா, என்னை காப்பாத்து அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த அஜாமிலன சரித்திரத்தை குருவாயிரப்பனுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.